நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடுப்பணை மட்டும்தான் இருக்கு. இந்த மழைக்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு மழை நீரை நாம் அறுவடை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். சரியிருக்கும். ஆற்று வெள்ளம் காட்டாற்று போல இவ்வளோ தண்ணி நான் இப்போதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. இது ஒரு பெரும் காட்டாற்று வெள்ளம் நீங்க பாக்குறீங்க. திருச்சியினுடைய மிகப்பெரிய குட்டி குடி திருவிழாவுடைய தாய் குலுமாய் அம்மன் கோயில் ஆர்கன் பாலத்துல தான் நிக்கிறோம். எப்பயுமே இந்த இடத்துல அருவி போல தண்ணி பாயும் மழை காலத்துல. இந்த முறைதான் கோயிலுடைய மணிமண்டபம் உள்ள வரை மூழ்கி அடிச்சு கொண்டு காட்டாற்று வெள்ளம் பாய்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இதன் கரையோரமா இருக்கிற மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை நாங்கள் சொல்ல தோன்றுகிறது. அதே போல இது போன்ற மழைக்காலங்களில் நாம் இன்னும் கூட நிறைய தடுப்பணைகளை கதவணைகளை கட்டி சேமித்தால் ஜனவரியிலிருந்து வருகின்ற ஜூன் மாதம் வரை திருச்சியில் மிகப்பெரிய நீர் வறட்சி காலமாக இருக்கும். அப்பொழுது இங்கே நிலத்தடி நீர் மேலாண்மை பெருகும். அதே போல் நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடுப்பணை மட்டும்தான் இருக்குது. இன்னும் கூட கூடுதலாக தடுப்பணை கட்ட வேண்டும். ஏனென்றால் இது கோரையாறு, அதே போல் கோரையாரும் காவிரியும் கலந்து அங்கே குடமுருட்டியாக மாறி பிறகு காவிரியில் போய் கலக்கிற அந்த ஆறுகன் பாலத்தில் தான் நம்ம நிற்கிறோம். எனவே ஏற்கனவே 2006 பெருவெள்ளம் வந்தபோது இந்த இடம்தான் உடைத்து கொண்டு பெருவாரியான உறையூர் பகுதியை மூழ்கடித்தது. இப்பொழுதும் கூட உறையூர் எல்லாம் நீரில் தான் மிதக்கிறது. எனவே இது இன்னும் கூட வலுப்படுத்த வேண்டும். இது கரையோரத்தில் இருக்கின்ற குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த மழைக்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு மழை நீரை நாம் அறுவடை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். சரியிருக்கும். ஆற்று வெள்ளம் காட்டாற்று போல வெள்ளத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் எங்க நம்ம வீட்டுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. 2008 அப்புறம் கிட்டத்தட்ட 12 கழிச்சு மகாமகம் வந்த மாதிரி ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அந்த பக்கம் எங்களுக்கு ஆனா வந்து தூக்கவே இல்லை. அதனால தண்ணி வந்துருமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அதனால எங்களுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த தண்ணி எல்லாம் வேஸ்டா போற தண்ணி எல்லாம் கொஞ்சம் சேமிச்சு விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தது இல்லை வெள்ளத்தை வந்திருக்கு. பட் நான் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். இப்போ வந்திருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே தெரியும். சரி, இங்க வந்து பார்த்தா ரொம்ப பெருசா போகுது. நல்லாவும் ஜாலியாகவும் இருக்கு. அதே சமயம் எங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்தா பயமாவும் இருக்கு. இவ்வளோ தண்ணி நான் இப்போதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப ஜாலியா இருக்கு இது. அதான் சரி, எல்லாரும் வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், அதுதான் ரொம்ப இருக்கு. ஹாய், திருச்சி மண்டல நிருபர். ரெடி சார். இதனால பாதுகாப்பு ரொம்ப இதா இருக்கு. அதனால வந்து போலீஸ் வந்து இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அருவி போல இருக்கு, திடீர் அருவி.
இருக்கப்பா, பேட்டரிக்கு கொஞ்ச நாளா இருங்கப்பா. வணக்கம் ஜெய். ஏய் அங்கிட்டு போ.